நேரம் இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்முடன் யார் இணைய இருக்கிறாங்கன்னா, சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ராஜேஷ் ராஜேந்திரன் அவர்கள். வணக்கம் டாக்டர். சிறுநீர் பாதையில அடைப்பு ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்னென்ன, அதுக்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன டாக்டர்? சிறுநீர் பாதை அடைப்புன்னு சொல்லுவோம், அது வந்து இங்கிலீஷ்ல வந்து ஸ்ட்ரிக்சர்னு சொல்லுவாங்க. அதாவது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்களுக்கு நீர்ப்பையிலிருந்து நீர்த்துளை அது வரைக்கும் உள்ள குழாயினுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 17 சென்டிமீட்டர் இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு நீர்ப்பையிலிருந்து நீர்த்துளை கிடைப்பட்ட அந்த சதையினுடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இந்த 4 சென்டிமீட்டர் யுரித்ரா பெண்களில், ஆண்களில் பார்த்தீங்கன்னா 17 சென்டிமீட்டர் யுரித்ரா. ஸோ இந்த யுரித்ரால என்ன நடக்கும்னா, இன்ஃபெக்ஷன் ஏற்படுவதனாலையோ இல்லைனா வேற ஏதாச்சும் அடிக்கடி படுறதுனாலையோ யூரின்புற பாதையில் வந்து சுருக்கம் ஏற்படும். இதுதான் வந்து ஸ்ட்ரிக்சர்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரிக்சருக்கு பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால், அதுக்குண்டான எக்ஸ்ரேலாம் இருக்கு. அந்த எக்ஸ்ரே எடுப்பதன் மூலம் யூரின் போகிற பாதையில் அந்த ஸ்ட்ரிக்சர் அடைப்பு இருக்கா நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த பாதையை வந்து ஒரு அறுவை சிகிச்சை செய்வதன் மூலம் நம்ம வந்து இந்த பாதையை நம்ம சரி பண்ணலாம். ஸோ இந்த அறுவை சிகிச்சை செய்வதற்கு பின்னா சிறுநீரக மீட்டு உருவாக்குதல் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, யூரின் போகிற பாதையில் வந்து நம்ம வேற எங்கேருந்தா சதைகள் எடுத்து அதன் மூலம் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி பண்ணி அந்த சதையை ஒட்டி அதன் மூலம் நீர்ப்பாதையை நம்ம பெருசாக்குவோம். இந்த நீர்ப்பாதையை பெருசாக்குறதுனால என்ன ஆகுனா, இந்த நோயாளிகள் இயல்பாக வந்து ஒன்றுக்கு போக வாய்ப்பு இருக்கு. இதுதான் வந்து அந்த சிறுநீரக பாதை அடைப்பு நோய்க்கு உள்ள மருத்துவம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆண்குறியில் முனித்தோல் இருக்குல்ல, அந்த தோல் நல்லா உறிஞ்சிரும். ஒரு 2 வயசு ஆச்சுனால அந்த தோல் நல்லா உறிஞ்சு அந்த ஆண்குறியின் முனை வந்து வெளியே வந்துடும். இது பொதுவாக 2 வயசுக்கு நல்லா வெளியே வந்துடும். இந்த மாதிரி வராத குழந்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த சர்க்கம்சிஷன் அப்படிங்கிற ஆப்ரேஷன், இந்த சுண்ணத்துன்னு சொல்லுவோம், அந்த அறுவை சிகிச்சை செய்வதன் மூலம் முனித்தோல் சுருக்கத்தை நம்ம வந்து சரி பண்ணலாம். இது ஏன் பண்ணணும்னு சொன்னால், முனித்தோல் சுருக்கம் இருந்துச்சுன்னா உள்ளே வந்து நீர் தேங்கும், இன்ஃபெக்ஷன் வரும். அதன் மூலம் இன்ஃபெக்ஷன் மேலே போய் நீர்ப்பை மற்றும் மித்த இடங்களை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 வயதுக்கு மேலே உள்ள குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, அந்த முனித்தோல் நல்லா அந்த மொட்டு வெளியே வரணும், தோல் உறிஞ்சு. அப்படி வரலைன்னா அவங்களுக்கு வந்து அந்த சர்க்கம்சிஷன் அறுவை சிகிச்சை செய்வது நல்லது. இது குழந்தைகளை பற்றி. இதே விஷயங்கள் பெரியவங்களுக்கும் வரலாம். பெரியவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த முனித்தோல் சுருக்கம் வந்துச்சுன்னா அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக நம்ம சர்க்கம்சிஷன் அப்படிங்கிற அறுவை சிகிச்சை செய்து தோலை வந்து நம்ம எடுத்துடணும். எடுப்பதன் மூலம் என்னென்னா, அந்த இடம் சுத்தமாயிரும், டெய்லி நம்ம பார்க்கலாம், அந்த இடம் வந்து கிளீனாக இருக்கும், இன்ஃபெக்ஷன் வராது. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பைமோசிஸ் உள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால், பெரியவங்களில் அதுவே அந்த கசடெல்லாம் உள்ளே தங்கி தங்கி சில நாட்களில் சில பேருக்கு வந்து அதில் புற்றுநோய் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி முனித்தோல் சுருக்கம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் அந்த சர்க்கம்சிஷன் அறுவை சிகிச்சை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம்.